சிவா மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். வீரப்பன் அவர்களை பற்றி நான் ஏற்கனவே, அது 2020 தமிழில் எழுதி வெளியிட்டிருந்த வீரப்பன் வாழ்ந்ததும் விழுந்ததும் அந்த நூலினுடைய மொழியாக்கம், வீரப்பன் சகா ரைஸ் அண்ட் ஃபால் அப்படிங்கிற தலைப்பில் ஆங்கிலத்தில் எழுதி அச்சாகி வெளியிட தயாராக இருக்குது. நாளை, அதாவது புதன்கிழமை 22/2/2023 அன்று காலை 11 மணிக்கு பெங்களூர் ப்ரெஸ் கிளப்பில் இந்த நூல் வெளியிடறதா இருந்தது. இந்த நூலை வெளியிட கர்நாடகாவினுடைய புகழ்பெற்ற பத்திரிகையான அக்னி வார இதழினுடைய ஆசிரியர் அக்னி ஸ்ரீதர் அவர்கள் அந்த நூலை படித்து அதை பற்றி ஒரு திறனாய்வுக்காக அதை வெளியிட தயாராக இருந்தார். அந்த நூலை பெங்களூரில் இருக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர்கள் பலர் பெற்றுக்கொள்வதற்கான ஒரு திட்டமிடுதல் நடந்திருந்தது. இதற்கிடையில் எதிர்பாராத விதமாக நான் பணியாற்றிய நக்கீரன் வார இதழினுடைய ஆசிரியரான நக்கீரன் கோபால் ஒரு இடைக்கால தடை உத்தரவு வாங்கியிருக்காரு. பெங்களூர் 1வது சிட்டி சிவில் அண்ட் செஷன்ஸ் கோர்ட்டில் அந்த உத்தரவு வாங்கியிருக்காரு. அந்த உத்தரவின் அடிப்படையில் என்னை முதல் எதிரியாகவும், 2வதாக என்னுடைய சிவா மீடியா நிறுவனத்தையும், 3வதாக பெங்களூர் ப்ரெஸ் கிளப்பையும் சேர்த்து ஒரு உத்தரவு வாங்கியிருக்காரு. அந்த உத்தரவின் அடிப்படையில் இந்த நூலை வெளியிடக்கூடாது அப்படின்னு நீதிமன்றம் தடை உத்தரவு போட்டிருக்கு. ஒரு சிக்கலான சூழல். இதை பற்றி நம்ம வெளிப்படையாக மற்ற விஷயங்களை நம்ம நீதிமன்றத்தெல்லாம் முறையிட வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. அதனால் நாளைக்கு நடக்க இருந்த வீரப்பன் சகா ரைஸ் அண்ட் ஃபால் அந்த நூல் வெளியீட்டு விழா நீதிமன்றத்தினுடைய உத்தரவினால் ஒத்திவைக்கப்படுது, அதாவது அது நிறுத்தப்பட்டிருக்குது. இதை முறைப்படி நீதிமன்றத்தில் அணுகி அவர் என்ன புகார் சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வாங்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கிற இந்த நேரத்திலேயே அவருடைய வழக்கறிஞர், அதாவது என் மீது இடைக்கால தடை கேட்டு வழக்கு திறந்திருக்கிற நக்கீரன் கோபால் அவர்களுடைய வழக்கறிஞர் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. அந்த வீடியோவில் இந்த நூலை எதற்காக வெளியிடக்கூடாது அப்படிங்கிறதை பற்றி தெரிவிச்சிருக்காரு. அந்த வீடியோ பெங்களூர் இருக்கக்கூடிய நண்பர்கள் எனக்கு இப்போ அனுப்பியிருந்தாங்க. அந்த வீடியோவை நீங்களே பாருங்கள். அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். சிவசுப்பிரமணியன் என்பவர் வீரப்பன் குறித்து ஆங்கிலத்தில் ஒரு புத்தகம் எழுதி நாளை வெளியிட இருக்கிறார். அந்த புத்தகத்தில் நக்கீரன் கோபால் அவர்களை பற்றி ஏதேனும் அவதூறு கருத்துக்கள் இருக்கும் என்று ஐயப்படுவதால் பெங்களூர் நீதிமன்றத்தில் தடையணை பெற்றிருக்கிறோம். அந்த தடையினை மதித்து நாளை அவர் வெளியிடக்கூடாது என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார். தடையணையில் வேறு என்ன சார், யார்கிட்ட ஒப்புதல் வாங்கணும்னு கேட்டார். நக்கீரன் கோபால் அவர்களிடத்தில் ஒப்புதல் பெற்ற பிறகு அவர் அந்த புத்தகத்தை வெளியிட வேண்டுமா கேட்டுக்கொள்கிறோம். இதுதான் இந்த நூலை வெளியிடுவதற்கு தடை வேண்டும் என்று கேட்டு ஒரு தடை உத்தரவு வாங்கியிருக்காரு. அந்த உத்தரவை நம்ம முறைப்படி நீதிமன்றத்தில் பதிலை கொடுத்து நீதிமன்றத்தின் அனுமதியோடுவே இந்த நூல் வெளியீட்டு விழா மிக விரைவில் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிவிச்சுக்கிறோம். அதனால் பெங்களூரை சேர்ந்த என்னுடைய நண்பர்கள் மற்றும் சிவா மீடியா யூடியூப் சேனலுடைய பார்வையாளர்கள், வாசகர்கள் யாரும் வந்து ஏமாற வேண்டாம் அப்படிங்கிறனால இந்த வீடியோ வெளியிடுறேன். நாளை நடக்க இருந்த வீரப்பன் சகா ரைஸ் அண்ட் ஃபால் அப்படிங்கிற அந்த நூல் வெளியீட்டு விழா தற்காலிகமாக ஒத்திவைக்கப்படுகிறது. பிறகு எந்த தேதியில் இந்த நூல் வெளியிடப்படும், எந்த இடத்தில் யார் வெளியிடுவார்கள் என்பதையெல்லாம் நான் அடுத்த வரக்கூடிய வீடியோவில் அறிவிக்கிறேன். ஒரு வருத்தமான விஷயந்தான், இதை கொஞ்சம் பொறுத்துக்குங்க. கூடிய விரைவிலேயே பெங்களூரில் இருக்கக்கூடிய பல நண்பர்கள் கேட்டதுக்கு கணக்கு தான் நம்ம இந்த நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தோம். அங்கே இருக்கிற தமிழ் மக்களுக்கு கூட பல காரணமாக அங்கே இருக்கிறவங்களுக்கு தமிழ் எழுதப்படிக்க தெரியாது, பேச மட்டும்தான் தெரியும். அதனால் அவங்களும் புரிஞ்சுக்கணும். வீரப்பன் அவர்களை பற்றி, அவருடைய நல்ல குணங்களை பற்றியும் சில கெட்ட குணங்களை பற்றியும் உலகம் முழுவதும் இருக்கின்ற மக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் அந்த நூலை நம்ம ஆங்கிலத்தில் வெளியிட்டோம். இதற்கு பல்வேறு விதமான தடைகள் வந்தது. ஏற்கனவே இந்த நூல் தமிழில் வெளியிடுவதற்கு முன்பாகவே திருமதி வீரப்பன், அதாவது முத்துலட்சுமி வீரப்பன், அவங்க ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருந்தாங்க. அந்த வக்கீல் நோட்டீஸில் என்னுடைய கணவரை பற்றி நீங்கள் நூல் எழுதக்கூடாது, அதை வெளியிடக்கூடாதுன்னு கேட்டிருந்தாங்க. அப்போது நான் தெளிவாக ஒரு பதில் சொல்லியிருந்தேன், இது உங்களுடைய கணவரை பற்றிய நூல் அல்ல. கிட்டத்தட்ட கர்நாடக மற்றும் தமிழக காவல்துறை மற்றும் வனத்துறையில் 38 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. பொதுமக்களாக 100 பேருக்கு மேலே கொல்லப்பட்டிருக்காங்க. பல காவல்துறை அதிகாரிகள் இந்த காட்டை காப்பதற்கான பணியில் ஈடுபட்டு தங்களுடைய உயிரை மாய்த்திருக்காங்க. அவங்களை பற்றி நான் ஆய்வு பண்ணி எழுதியிருக்கிற ஒரு நூல், அதில் உங்களுடைய கணவர் ஒரு ரோலாக வருவாரே தவிர உங்கள் கணவரை பற்றிய நூல் அல்லன்னு சொல்லியிருந்தேன். இதுதான் முதல் பகுதியில் இருக்குது. இந்த நூலில் 1952 வீரப்பன் பிறந்ததிலிருந்து 1999 டிசிஎஃப் ஸ்ரீனிவாஸ் கொல்லப்படுகின்ற அந்த காலம் வரையிலான நிகழ்வுகளை தான் நான் பதிவு பண்ணியிருப்பேன். இதில் எந்த இடத்துலையுமே வீரப்பன் அப்படிங்கிற ஒரு நபர் அந்த நூலினுடைய மைய இலையாக வந்துட்டு இருப்பாரே தவிர நூலின் நாயகனாக யார் இருப்பார்னு பார்த்தீங்கன்னா டிசிஎஃப் ஸ்ரீனிவாஸ் தான் இருப்பார். ஏன்னா அவர் தான்
அந்த காடுகளையும் காட்டு விலங்குகளையும் காப்பதற்காக தன்னுடைய உயிரை தியாகம் பண்ண ஒரு நல்ல மனிதராக அந்த நூலில் காட்டியிருப்பேன். இப்படித்தான் அந்த நூல் இருந்தது. அதே நூலினுடைய ஆங்கில மொழியாக தான் வந்திருக்குது. இந்த நூலை வெளியிடக்கூடாதுங்கிறதுக்காக என்ன காரணம் சொல்லியிருக்காருங்கிறத நீங்கள் ஏற்கனவே வீடியோவில் பார்த்தீங்க. இந்த நூல் வெளியீட்டு விழாவிற்கு இப்போது நீதிமன்றம் தடை உத்தரவு போட்டிருந்தாலும் நீதிமன்றத்தினுடைய அனுமதியோடு நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலோடு இந்த விழா மிக விரைவில் இதே பெங்களூர் ப்ரெஸ் கிளப்பில் நடக்கும் அப்படிங்கிறதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். இதுக்கிடையில் வள்ளுவர் சொன்ன ஒரு குரல் ஒன்று தான் நமக்கு நினைவுக்கு வருது. செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்குரிய செய்களாகாதார். இந்த திருக்குறளை நினைவில் வச்சு இந்த வேலையை நான் தொடங்குகிறேன். சட்டப்படி இந்த நூலை வெளியிடுவதற்கான அனுமதியை பெங்களூர் முதலாவது சிட்டி சிவில் கோர்ட்லேயே பெற்று அதுக்கு பிறகு விழா நடக்கும். அந்த விழா என்றைக்கு நடக்குது, எந்த நாளில் நடக்குது, எந்த நேரத்தில் நடக்கிறத நான் அடுத்த வீடியோவில் அறிவிக்கிறேன். நன்றி.